நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வியூகம் விசேட நேரலை ஊடாக இணைந்திருக்கின்றோம் நண்பர்களே. அநேகமான நண்பர்கள் அறிந்திருப்பீர்கள், கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது பிரதேசத்திலே இன்று மிகவும் ஒரு துயரமான ஒரு நாளாக இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மாப்பள்ளி வாசலின் நம்பிக்கையாளர் சபை தலைவர் இந்த பிராந்திய மக்களின் உணர்வுகளோடு என்றும் கலந்திருக்கின்ற கல்முனை சாகிரா தேசிய பாடசாலையுடைய முன்னாள் பிரதி அதிபர் மருதூரின் உள்ளூராட்சி மன்ற போராட்டத்தின் அச்சாணியாக இருந்து இந்த பிராந்திய மக்களை ஒற்றுமைப்படுத்திய உன்னத ஆளுமை அல்ஹாஜ் வையம் ஹனீஃபா சார் அவர்கள் இன்றைய தினம் 29 மார்ச் மாதம் 2021 பிற்பகல் 4:30 மணி அளவில் சாய்ந்தமருதிலே இருக்கிற அவரது பூர்வீக இல்லத்திலே காலமான செய்தி எல்லோரது இதயங்களையும் ரணப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக எல்லோராலும் வியந்து போற்றப்பட்ட ஒரு உன்னத மனிதராக, இலங்கையின் மூத்த ஒரு பிரஜையாக, சிறந்த ஒரு பள்ளிவாசல் நிர்வாகத்தை கடந்த காலங்களிலே செய்து எல்லோரது மனதுகளிலும் நிலைபேறான இடத்தை தக்க வைத்து கொண்ட அல்ஹாஜ் வையம் ஹனீஃபா சார் அவர்கள் எம்மை மீளா தூயில் கொண்டு எம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். அவருடைய ஜனாசா நல்லடக்கம் இன்னும் சொற்ப வேளையிலே நடைபெற இருக்கிறது. அதற்கு முதல் அவர் உயிரனை நேசித்த சாய்ந்தமருது பெரிய ஜும்மா பள்ளி வாசலிலே அவருக்கான ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்பட்டு அதன் பின்னராக சாய்ந்தமருது தக்வா பள்ளிவாசல் மையவாடியிலே அன்னாரது ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக அவர் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க தனது ஜனாசாவை அவரது வசியத்தாக இருந்தது தனது ஜனாசா நல்லடக்கத்தை தாமதிக்க வேண்டாம் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அதற்கு இணங்க அவருடைய ஜனாசா நல்லடக்கம் இன்னும் சொற்ப வேளையிலே இஷா தொழுகையை தொடர்ந்து சாய்ந்தமருது தக்வா ஜும்மா பள்ளிவாசல் மையவாடியிலே நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்கிற செய்தியை உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தி, குறிப்பாக இன்றைய தினம் சாய்ந்தமருது மாளிகைக்காடு பிராந்தியமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு உன்னதமான ஒரு மூத்த பிரஜை, கடந்த காலங்களிலே உமர் முக்தார் என்று எல்லோராலும் நேசமாக அழைக்கப்பட்ட ஒரு ஆளுமைதான் அல்ஹாஜ் வையம் ஹனீஃபா அவர்கள். ஒரு ஒற்றுமையின் சிகரமாக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்த ஒரு உன்னத ஜீவன் இன்று மூலாத்துயில் கொண்டு மண்ணறை வாசத்தை நோக்கி செல்லப் போகிறது என்கிற செய்தி இப்பிராந்திய மக்களுக்கு மிகப்பெரிய துயரச் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பது இங்கே இருக்கின்ற மக்களின் வதனங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக வையம் ஹனீஃபா அவர்கள் ஒரு மூத்த கல்விமான் என்று சொல்ல வேண்டும். கல்முனை சாகிரா தேசிய பாடசாலையிலே ஒரு ஆசிரியராக கடமையாற்றி அதன் பின்னராக ஒரு பிரதி அதிபராக கடமையாற்றி கல்வித்துறையிலே பல மட்டங்களிலே பணியாற்றி பின்னராக ஓய்வு பெற்று சாய்ந்தமருது ஜும்மா பெரிய பள்ளி வாசலின் தலைவராக நியமிக்கப்பட்டு அங்கே செவ்வனே தனது கடமையை நிறைவேற்றி இந்த மண்பதியின் மக்களின் மனசுகளிலே ஒரு அடையாளமாக ஆளுமையாக ஆதர்சனமாக பதிவு செய்யப்பட்ட ஆளுமை என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. சாய்ந்தமருதிலே நவம்பர் புரட்சி ஆரம்பமான போது அதன் அச்சாணியாக முதுகெலும்பாக இருந்து
இந்த போராட்டத்தை நெறிப்படுத்தி மக்களுக்கு ஒரு சிறந்த அரசியல் தலைமையை கொடுத்த ஒரு உன்னத ஜீவன் அல்ஹாஜ் வையம் ஹனீஃபா என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தள்ளாத வயதென்ற போதிலும் போராட்ட களத்திலே நின்று இந்த மக்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பிய ஒருவர். குறிப்பாக எமது பிராந்தியத்தின் அரசியலிலே பள்ளிவாசல்கள் அரசியல் செய்யக்கூடாது என்றிருந்த காலத்திலே பள்ளிவாசல் ஊடாக ஒரு சிறந்த அரசியல் புரட்சியை ஏற்படுத்த முடியும், அதன் ஊடாக ஆரோக்கியமான பெருமானங்களை உருவாக்க முடியும் என்று சமூகத்துக்கு எடுத்து காட்டிய ஒரு பெருமானமாக அல்ஹாஜ் வையம் ஹனீஃபா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என்பதற்கு அவருடைய கடந்த கால சாட்சியங்கள் பதிவாக இருக்கின்றன. இலங்கையிலே 100% முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரே ஒரு பிரதேசம் ஊராக கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலுள்ள சாய்ந்தமரது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்குள்ள ஒவ்வொரு மக்களின் உணர்வுகளிலும் பூத்த ஒரு உன்னத ஆன்மாவாக உயிர் வாழ்ந்தவர் உமர் முக்தார் என்று அழைக்கப்பட்ட சாய்ந்தமரதின் கோட்ஃபாதர் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் 81 வயதை தாண்டிய அல்ஹாஜ் வையம் ஹனீஃபா அவர்கள் அரசியல் ரீதியாக குரலற்ற மக்களின் குரலாக இந்த மக்கள் இருந்தபோதும் அரசியல் அனாதைகளாக இருந்தபோதும் இந்த மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த மக்களுக்கான ஒரு அரசியல் தலைமைத்துவமாக ஒரு புனிதமான பள்ளிவாசலின் தலைமைத்துவமாக இருந்து அரசியல் நெறிப்படுத்திய ஒருவராக வையம் ஹனீஃபா அவர்கள் திகழ்ந்தார்கள். இன்று மரணமான எங்களது மூத்த முதுசம் சிரேஷ்ட பிரஜை அல்ஹாஜ் வையம் ஹனீஃபா அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்களது வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற போது சாய்ந்த மருதிலே பிரபலமான குடும்பமான சின்ன மீரா லப்பை, யாசின் பாவா, இஸ்மால் லப்பை, ஃபாத்திமா ஆகியோருக்கு பிறந்த 3 பிள்ளைகளிலே முதலாவதாக 1937 ஆண்டு பிறந்தவர் அல்ஹாஜ் வையம் ஹனீஃபா சார் அவர்கள். தனது ஆரம்ப கல்வியை சாய்ந்தமரது அல் ஹிலால் வித்யாலயத்திலும் 2 நிலை கல்வியை கல்முனை சாகிரா தேசிய பாடசாலையிலும் கற்ற இவர் தனது பாடசாலை பருவத்திலே கல்வி, விளையாட்டு, சமூக சேவை, மார்க்க விடயங்களிலும் சிறந்து விளங்கிய ஒருவராக இருந்தார். 1959 ஆண்டு நாச்சியா தீவு என்ற ஊரிலே ஆசிரியராக நியமனத்தை பெற்றுக்கொண்ட வையம் ஹனீஃபா அவர்கள் 1996 வரை ஆசிரிய சேவையில் இருந்து இறுதியாக கல்முனை சாகிரா கல்லூரியிலே பிரதி அதிபராக கடமையாற்றி ஓய்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். 1960 ஆண்டு திருவனபந்தத்திலே இணைந்து கொண்ட இவருக்கு 3 ஆண்களும் 2 பெண்களுமாக 5 பிள்ளைகள் உள்ளனர். சமூகத்திலே சாய்ந்தமரது மக்களின் உள்ளங்களிலே என்றும் பூத்திருக்கிற ஒரு ஜீவனாக ஒரு மகுடமாக பேசப்பட்ட அல்ஹாஜ் வையம் ஹனீஃபா அவர்கள் 2002 ஆண்டு சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலின் நிர்வாகத்திலே இணைந்து கொண்டார். பின்னராக 2012 ஆண்டு முதல் சாய்ந்தமரது மக்களால் மிகவும் நேசிக்கப்படும் மதிக்கப்படும் சாய்ந்தமரது இந்த பள்ளிவாசல் நிறுவனத்தின் தலைவராகவும் மரணிக்கும் வரை அவர் கடமையாற்றி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். ஒரு கல்விமானாக, ஒரு பள்ளிவாசல் நிர்வாகியாக, ஒரு சமூக சேவகராக, ஒரு அரசியல் ஆர்வலராக அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தளங்களிலும் ஒரு நேர்மையான, ஒரு நேர்த்தியான,
கடமையை செய்த ஒருவராக பையம் ஹனீஃபா அவர்கள் பேசப்படுகிறார். மறைந்த வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் ஏஆர்எம் மன்சூர் அவர்களுடன் இணைந்து அவரது இணைப்பாளராகவும் பணியாற்றி கடந்த காலங்களிலே பல்வேறு சமூக நலத்திட்டங்களை முன்னெடுத்த ஒரு உன்னத மனிதராக அல்ஹாஜ் பையம் ஹனீஃபா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். திகழ்ந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. குறிப்பாக இன்றைய தினம் காலமான சாய்ந்தமரதின் மூத்த பொக்கிஷம் ஆளுமை முதுசம் உமர் முக்தார் என்று சாய்ந்தமரது மக்களால் மாத்திரமல்ல இந்த பிராந்தியத்து மக்களால் அழைக்கப்பட்ட ஒரு அரசியல் நிர்வாக ஆளுமை படைத்த ஒருவர் அல்ஹாஜ் பையம் ஹனீஃபா சார் அவர்கள் மரணித்த செய்தி எங்கள் எல்லோருக்கும் எமது இதயங்களிலே இடியாய் வந்து விழுந்திருக்கிறது. இந்த மண்ணுக்கும் இந்த மண்பதிக்கும் இந்த மக்களுக்கும் இன்னும் சொற்ப வேளையிலே அல்ஹாஜ் பையம் ஹனீஃபா அவர்கள் விடை கொடுக்கப் போகிறார். அவருடைய ஜனாசா தொழுகை அவர் உயிரனை நேசித்த சாய்ந்தமரது பெரிய ஜும்மா பள்ளி வாசலிலே இன்னும் சொற்ப வேளையிலே இஷா தொழுகையை தொடர்ந்து தொழுவிக்கப்பட்டு அதன் பின்னராக சாய்ந்தமரது தக்வா ஜுமா பள்ளி மையவாடியிலே நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தற்போது சாய்ந்தமரது மாளிகை காடு பொதுமக்கள் மாத்திரமல்ல இந்த பிராந்தியத்தின் பல பாகங்களிலும் இருந்து அவரது ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொள்வதற்காக குறிப்பாக பல்வேறு சிரமங்களோடும் கொரோனா நெருக்கடி இருந்தாலும் அவருடைய ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருந்திரளான பொதுமக்கள் சாரசாரையாக பிற்பகல் 4:30 மணியிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொற்ப வேளையிலே அவரது ஜனாசா இப்போது அவர் வாழ்ந்த அவர்களுடைய பூர்வீக இல்லம் சாய்ந்தமரது பிஹெச் வீதியிலிருந்து சாய்ந்தமரது ஜும்மா பெரிய பள்ளி வாசலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே இஷா தொழுகையை தொடர்ந்து ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்பட்டு பின்னராக சாய்ந்தமரது தக்வா மையவாடியிலே நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்கிற செய்தியையும் உங்களுக்காக நாங்கள் இப்போது எத்தி வைக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் காலமான பையம் ஹனீஃபா சார் அவர்களது இந்த இழப்பை அடுத்து சாய்ந்தமரது மாளிகை காட்டு பிரதேசம் எங்கும் வியாபார ஸ்தலங்கள் கடைகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மூடப்பட்டு இப்போது சாய்ந்தமரது பிரதேசம் எங்கும் சோகத்தை அனுஷ்டிக்கும் வகையில் வெள்ளைக்கொடிகள் பறக்கவிடப்பட்டிருக்கின்ற செய்தியையும் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொற்ப வேளையிலே ஜனாசா சாய்ந்தமரது பெரிய ஜும்மா பள்ளி வாசலுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே எமது தலைவர் உமர் முக்தார் பையம் ஹனீஃபா அவர்களது ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொள்ள அவரது வீட்டுக்கு வர முடியாதவர்கள் அவரது பூர்வீக இல்லத்துக்கு கலந்து கொள்ள முடியாதவர்கள் இன்னும் சொற்ப வேளையிலே சாய்ந்தமரது ஜும்மா பெரிய பள்ளி வாசலுக்கு வருகை தருவீர்களானால் அங்கு ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இந்த வேளையிலே நேர்களுக்கு எமது நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். பெருந்திரளான எமது பொதுமக்கள் இந்த எமது உணர்வுகளில் பூத்த இந்த உன்னத ஜீவனின் மறைவை சோகத்தோடு அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார்கள். வெளி பிரதேசங்களிலும் வெளிநாட்டிலும் இருக்கின்ற பல நூற்றுக்கணக்கான நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நேரலை இப்போது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது.
இஷா தொழுகை, இஷா தொழுகைக்கான அதான் ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. இன்னும் சொற்ப வேளையிலே சாய்ந்தமருது பிஹெச் வீதியிலிருந்து சாய்ந்தமருது மாளிகைக்காடு சும்மாப்பள்ளி வாசல் நம்பிக்கையாளர் சபை தலைவர் அல்ஹாஜ் பையம் ஹனீஃப் அவர்களுடைய ஜனாசா சொற்ப வேளையிலே சாய்ந்தமருது பெரிய சும்மாப்பள்ளி வாசலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே ஜனாசா இஷா தொழுகையின் பின்னராக ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்பட்டு அதன் பின்னராக சாய்ந்தமருது தக்வா சும்மா பள்ளி பள்ளிவாசல் மையவாடியிலே அன்னாரின் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்கிற செய்தியையும் நேர்கள் நண்பர்களுக்கு எத்தி வைக்கின்றோம். சாய்ந்தவரது மாளிகைக்காடு மக்களை இந்த பிராந்திய மக்களை சாய்ந்தமருது என்னும் இந்த மகுடமான இந்த பள்ளி வாசல் ஊடாக ஒற்றுமைப்படுத்தி ஒரு அரசியல் எழுச்சியை ஒரு புரட்சியை செய்தவர் என்ற அடிப்படையிலே இந்த மண்ணுடைய மக்களால் உமர் முக்தார் என்று பிதந்துரைக்கப்பட்ட பையம் ஹனீஃபா அவர்கள் இப்போதோ எம்முடையே இல்லை. சாய்ந்தமருது போராட்டத்தின் ஒரு ஆணி பேராக அச்சாணியாக இருந்து இந்த மக்களின் மண்ணோடும் உணர்வோடும் கலந்த ஒரு ஜீவனாக வையம் ஹனீஃபா அவர்கள் திகழ்ந்தார்கள். 82 வயதானாலும் அதே காத்திரமாக உணர்வோடு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களை அரசியல் ரீதியாக நெறிப்படுத்திய ஒரு ஆளுமையாக இருந்தார். சாய்ந்தமருது பள்ளிவாசல் சாய்ந்தமருது நிர்வாகம் தேசிய ரீதியிலே பேசப்படுவதற்கும் இந்த மக்களின் உணர்வுகள் போற்றப்படுவதற்கும் குறிப்பாக கடந்த கால அரசாங்கங்கள் அதுபோல தேர்தல் ஆணையகம் போன்றன சாய்ந்தமருது பள்ளிவாசல் நிர்வாகத்தின் ஒற்றுமையை பாராட்டி மிகப்பெரிய பாராட்டு விழாக்களை கடந்த காலங்களிலே செய்திருந்தமை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அதற்கு இந்த மக்களை ஒரு குடையின் கீழ் நெறிப்படுத்திய ஒருவராக பையம் ஹனீஃபா அவர்கள் திகழ்ந்தார்கள். பையம் ஹனீஃபா சார் அவர்களுடைய ஜனாசா இப்போது எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. இன்னும் சொற்ப வேளையிலே அவருடைய சாய்ந்தமருது பிஹெச் வீதியிலே இருக்கின்ற அவரது இல்லத்திலிருந்து சாய்ந்தமருது பெரிய சும்மா பள்ளி வாசலுக்கு அவருடைய ஜனாசா எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே
ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்பட்டு பின்னராக சாயுதமரது தக்வா பள்ளிவாசல் மையவாடியிலே அன்னாரின் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்கிற செய்தியையும் இப்போது நேர்களுக்கு தெரிவித்து அவரது இல்லத்திலே இந்த நிகழ்விலே அவருக்கு இறுதி மரியாதை செய்ய விரும்புகின்றவர்கள் அல்லது அவருடைய ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் சாய்ந்தமரது பள்ளிவாசலுக்கு வருகை தர முடியும். இப்போது சாய்ந்தமரது மாளிகைக்காடு பிராந்தியத்தில் இருக்கின்ற வியாபார ஸ்தலங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எல்லாமே மூடப்பட்டு அவருக்கான அந்த அவரின் இறுதி மரியாதை செலுத்தி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சாய்ந்தமரத்திலும் அதுபோல் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பல நூறு மக்கள் இந்த அவருடைய ஜனாசா இறுதி நல்லடக்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருடைய வதனங்களிலும் சோகம் ததும்ப அவர்களுடைய உணர்வுகளை இப்போது பதிவு செய்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் உன்னதமான கடமையாற்றி அரசியல் தலைமையாக ஒரு நிர்வாக தலைமையாக இந்த மக்களை நெறிப்படுத்திய ஒரு ஆளுமை ஒரு அச்சாணி இந்த மண்ணை விட்டு பிரிந்து போகிற இறுதி நேரங்களிலே நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போது அவருடைய ஜனாசா எடுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. சாய்ந்தமருது பிஹெச் வீதியிலிருந்து அன்னாரின் ஜனாசா இப்போது சாய்ந்தமருது பெரிய பள்ளி வாசலுக்கு எடுத்துச் செல்லப்படுவதை இப்போது எமது வியூகம் கேமராக்களிலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். பல நூற்றுக்கணக்கானவர்கள் சாய்ந்தமருது மண்ணின் உணர்வுகளை காத்த ஒரு உன்னத ஜீவன் இந்த மண்ணை விட்டு பிரிந்து செல்கிற இறுதி நேரங்களை உங்களுக்காக நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தனது ஜனாசாவை நேரகாலத்தோடு அடக்கம் செய்து விடுங்கள் என்ற அவரது வசியத்துக்கு இணங்க அவருடைய ஜனாசா நல்லடக்கம் சற்றும் தாமதிக்காமல் இடம்பெறுவது அவரது குடும்பத்தார்கள் இப்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். கொழும்பிலிருந்தும் அதுபோல நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பெருந்திரளான பொதுமக்கள் அவருடைய ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அவா கொண்டாலும் கால நேரம் அதுபோல காலச்சூழல் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதை தாண்டி அவருடைய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தாக இருந்தது தனது ஜனாசா நல்லடக்கத்தை சற்றும் தாமதப்படுத்தாதீர்கள் என்கின்ற அடிப்படையிலே ஒரு உன்னத ஜீவனை இழந்து இந்த மண்ணும் மண்பதியும் மக்களும் சோகத்திலே தத்தளித்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பெருந்திரளான பொதுமக்கள் இப்போதோ அவருடைய ஜனாசா நல்லடக்கத்தை அவருடைய ஜனாசா சுமந்து செல்கிற சந்துக்கை பின்தொடர்ந்து செல்கிறார். அதே போல சாய்ந்தமரது பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலே பெருந்திரளான மக்கள் அவருடைய ஜனாசா நல்லடக்கத்திலே ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல குறிப்பாக சாய்ந்தமரது மாளிகைக்காடு பிராந்தியத்தில் இருக்கின்ற அநேகமான கடைகள் மூடப்பட்டு அவருக்கான இறுதி மரியாதையை செலுத்தியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மக்களை நெறிப்படுத்திய ஒரு உன்னத ஜீவன் உமர் முக்தார் என்று அழைக்கப்பட்டு சாய்ந்தமரது மக்களுக்கான ஒரு அரசியல் விடியலை ஏற்படுத்தியவர் அதுபோல கிழக்கு மக்களின் ஒரு அரசியல் கதாநாயகனாக அரசியல் ஹீரோவாக இருந்து மக்களின் உணர்வு கொள்ளு கடந்த உமர் முக்தார் என்று அழைக்கப்படுகின்ற வையம் ஹனீஃபா அவர்களுடைய இந்த இறுதி நிகழ்விலே ஜனாசா நல்லடக்க நிகழ்விலே நாங்கள் இப்போது இணைந்திருக்கின்றோம்.
சாய்ந்தமர்கள் மாளிகைக்கு அடுத்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் உணர்வுகளில் கலந்த ஒரு உன்னத ஜீவன் எம்மை விட்டு பிரிந்திருக்கிறது. சாய்ந்தமரத்துடைய போராட்டத்திலே ஒரு அச்சாணியாக இருந்து இந்த மக்களை வழிப்படுத்திய உமர் முக்தார் என்று அழைக்கப்படுகின்ற வையும் ஹனீஃபா அவர்கள் சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளி வாசல் நம்பிக்கையாளர் சபையின் தலைவராக மரணிக்கும் வரை இருந்த ஒருவர், எமது மண்ணோடும் மக்களோடும் உணர்வுகளில் பூத்த உன்னத ஆளுமை, இந்த மண்ணின் அச்சாணியாக இருந்த ஒருவர் தனது 84வது வயதிலே காலமாக இருக்கின்றார்கள். அன்னாருடைய ஜனாசா இப்போது சாய்ந்தமருது ஜும்மா பெரிய பள்ளி வாசல் மையவாடிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஜும்மா பள்ளி வாசல் கொண்டு செல்லப்படுகிறது. அவரது ஜும்மா பள்ளி வாசலிலே அவருடைய ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்பட்டு பின்னராக சாய்ந்தமரது தக்வா ஜும்மா பள்ளி வாசல் மையவாடியிலே அன்னாரின் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிற செய்தியையும் உங்களுக்காக நாங்கள் தருகின்றோம். இப்போது சாய்ந்தமரது பள்ளி வாசலை நோக்கி அன்னாரின் ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அன்னாரின் வசியத்துக்கு இணங்க தனது உடலை தாமதம் செய்யாமல் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் கோரியதற்கு இணங்க பெருந்திரளான பொதுமக்கள் கொழும்பிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் அவருக்காக அவருடைய ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அவருடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருடைய குடும்பத்தினரும் அதுபோல சாய்ந்தமரது பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் அதுபோல புத்திஜீவிகள் இணைந்து அவருடைய ஜனாசாவினை நேரகாலத்தோடு இப்போது இஷா தொழுகை தொடர்ந்து அடக்கம் செய்வதற்கு இப்போது நாங்கள் சாய்ந்தமரது பள்ளிவாசலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணின் உணர்வுகளோடு பூத்த ஒரு ஆன்மா முலா தொயில் கொண்டு இப்போது மண்ணறை வாசம் நோக்கி செல்லப்போகிறது. இந்த மக்களை உணர்வு ரீதியாக அரசியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக நெறிப்படுத்திய ஒரு ஆன்மா எம்மை விட்டு பிரிந்திருக்கிற துயரத்திலே சாய்ந்தமரது மக்கள் பெருந்திரளான பொதுமக்கள் அவருடைய ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொள்வதற்காக இப்போது வருகிறந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல சாய்ந்தமரது பள்ளி வாசலிலே அவருடைய ஜனாசா
தொழுகையிலே நல்லடக்கத்துக்கு முன்னரான் அவருடைய தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பெருந்திரளான பொதுமக்கள் சாரி சாரியாக வந்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. சாய்ந்த மருதிலே 1937 பிறந்தவர் வையம் ஹனீஃபா அவர்கள். சின்ன மீரா லப்பை யாசிம் பாவா, இஸ்மா லப்பை பாத்திமா தம்பதியினருக்கு பிறந்த 3 பிள்ளைகளிலே முதலாவதாக 1937 பிறந்தவர் உமர் முக்தார் என்று அழைக்கப்படுகின்ற எமது கண்ணியத்துக்குரிய தலைவர், சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலின் நம்பிக்கையாளர் சபை தலைவர் அல்ஹாஜ் வையம் ஹனீஃபா அவர்களுடைய ஜனாசா இப்போது சாய்ந்தமரது பெரிய ஜும்மா பள்ளிவாசலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சாய்ந்தமரது பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலே அவருடைய ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்பட்டு இன்னும் சொற்ப வேளையிலே இஷா தொழுகை தொடர்ந்து சாய்ந்தமரது தக்வா பள்ளிவாசல் மையவாடியிலே அன்னாருடைய ஜனாசா நல்லடக்கம் இடம்பெறியிருக்கிறது. சாய்ந்தமரது இங்கும் வெள்ளைக்கொடிகள் கட்டப்பட்டு கடைகள் வியாபாரஸ்தனங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. சாய்ந்தமரது மக்கள் சாந்தமாக நேசித்த ஒரு உள்ளம் இந்த மண்ணை விட்டு பிரிந்திருக்கிற இந்த சோகத்திலே ஒட்டுமொத்த மருதூரும் ஏனைய பிராந்திய மக்களும் இப்போது அவருடைய ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். Allah